எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. எழுத்தாளர் தெரிசை சிவா பற்றிய ஒரு சிறு முன்னுரை. கன்னியாகுமரி மாவட்டம் தெரிசனம் கோப்பு பிறந்த ஊர். தற்போது துபாயில் வசிக்கும் இவர் இதற்கு முன்பு குட்டிக்கோரா, திமில் என இரண்டு சிறுகதை தொகுப்புகளை எழுதியுள்ளார். இசை சினிமா என சராசரி தேடுதல்களில் ஆரம்பித்து முகநூல் மற்றும் இலக்கிய வாசகர் வட்டங்களில் முனைப்புடன் இயங்கி வருகிறார். இவரது சடல சாந்தி சிறுகதை வாசகர்கள் மத்தியில் பரவலான கவன ஈர்ப்பை பெற்றது. அமானுஷ்யங்களையும் அறிவியலையும் அசாதாரண சம்பவங்களால் கோர்த்து எழுதியிருக்கும் ருபினி என்ற புதினம் இவரது முதல் புனைவு நாவலாகும். இரண்டாயிரத்தி 2022 செப்டம்பர் 25 வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 279 எழுத்தாளர் தெரிசை சிவாவின் கசம் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வண்டியின் காது போலிருந்த துவாரத்திற்குள் சாவியிட்டு திரிய அதிர்ச்சியாலோ என்னவோ 3-4 குலுக்குதலோடு உயிர் பெற்ற அந்த ஜீப் காளிகேசம் நோக்கி நகர ஆரம்பித்தது. காலையிலேயே தூவான துளிகளை கண்ணீரை போல் சிந்தி கொண்டிருந்தது வானம். மிதமிஞ்சிய குளிரால் சாலைகளில் ஆள் அரவம் குறைவாக இருந்தது. ஏப்ரல் மாத கோடை மழையில் கவர்ச்சியால் நனைந்திருந்தது நிலம். ஈரம் சொட்ட நனைந்திருந்தால் எதுவுமே கவர்ச்சிதான். ஈரம் சொட்ட நனைந்த ஆப்பிள், வெள்ளத்துளிகளை பருக்களாய் தாங்கி நிற்கும் ரோஜா, சொட்ட சொட்ட குளித்து கரையேறும் விடலை பெண், தெப்பக்குளத்தில் நனைந்திருக்கும் தாமரை, மழையில் நனைந்திருக்கும் மிதிவண்டி என எல்லாமே கவர்ச்சிதான். ஆனால் ஜீப்புக்குள் இருந்த இருவரும் இம்மாதிரியான லௌகீக ரசிப்புகளில் ஈடுபட முடியாத அளவிற்கு பரபரப்பாயிருந்தனர். சம்பவம் எப்படி நடந்தது? மத்தியானம் 3-4 வாக்குல சார். போலீஸ்காரனுகோ வந்தாச்சா? முனிசேட்டில் அமர்ந்திருந்த தீயணைப்பு நிலைய ஆபீசர் கிருபாகரன் கார் கண்ணாடியில் முகம் பார்த்து கொண்டே டிரைவர் முத்துவிடம் பேசிக் கொண்டிருந்தார். நெற்றில் இரத்த சிவப்பில் குங்குமம் இட்டிருந்த டிரைவர் முத்து ஈட்டிக்கட்டையின் நிறத்தில் நாட்டுக்கட்டையாய் இருந்தான். கீரிப்பாறை எஸ்ஐ அங்கதான் இருக்காரா? யாரு? சண்முகமா? ஆமா, அவர்தான். 108 கால் வந்ததும் 4-5 பிசிகளோட அவருதான் முதல்ல ஸ்பாட்டுக்கு போனது. பொறவு, சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே மேலோட்டமாக தேடிட்டு இருந்திருக்காங்க. ராத்திரி 7 அப்புறம்தான் மற்ற 2 பசங்களும் உண்மையை சொல்லியிருக்கானுங்க. அது சரி, அதுக்குள்ளே இருட்டி இருக்குமே. ஆமாம், தண்ணியில் முங்கினது, அமைச்சருக்கு மகன் அறிஞ்சதும் எல்லாரும் பரபரப்பாயிட்டாங்க. நிகழ்வுகளை கிரகித்து கொண்டே பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்த தண்ணீரை தொண்டைக்குள் சரித்தார் கிருபாகரன். ஜீப் நகர்ந்து கொண்டே இருந்தது. அமைச்சருக்கு மகன் காட்டுக்குள்ளே எதுக்கிட போனா? குடிச்சு கும்மாளம் அடிக்க போயிருப்பான். சவம் குடிக்கிறதுக்கு நாட்டுக்குள்ளேயா இடம் இல்லை? இருந்தாலும் காட்டில் போய் குடித்த மாதிரி வருமா? முத்து மெலிதாக சிரித்து கொண்டான். மனுஷன் நாகரிகம் தேடி நாட்டுக்குள்ளே வந்தாலும் குஷி வந்துட்டா காட்டுக்குள்ளே தான் ஓடுகானுவோ பாத்தியா? தத்துவ பாணியில் பேசினார் கிருபாகரன். குஷியோட காட்டுக்குள்ளே வந்தவன் தண்ணிக்குள்ளேயே குப்புற போயிட்டான். உண்மையான வருத்தத்தோடு முத்துவும் ஆசுவாசப்பட்டான். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மில்லாடே. காட்டறிவில் குதிச்சு உள்ளே மாட்டிக்கிட்டான்னு நினைக்கேன். சவம் விதி முடிஞ்சு போச்சு. சவம் விதி முடிஞ்சு போச்சு, யார் என்ன செய்ய முடியும்? பரிதாபப்பட்டார் கிருபாகரன்.
விதியா இருந்தாலும் அருவி கொண்டு போனது பெரிய உசுரல்லா. போன உயிரில் சின்னது பெருசெல்லாம் என்னதுடே, செத்தா எல்லோரும் சவந்தான். இந்த வருஷம் இதோட 21 ஆச்சு. இத்தனைக்கும் செத்தவும் நல்ல நீஞ்சல் தெரிஞ்சவனாம். கெட்டி கிடக்கிற தண்ணியில் நீஞ்சலை பழகினவன். காட்டாற்று இழுப்பில் ஜெயிக்க முடியுமாடே? உண்மைதான் சார். அதுவும் அந்த அருவி பாயிற இடம் பயங்கர ஆபத்தாக்கும். ஆபத்தான இடம்னு தெரிஞ்ச பிறகும் பப்ளிக்காக எதுக்கு காட்டுக்குள்ளே விடுகானுங்கோ அவனுங்களை சொல்லணும். அங்கே கோவில் இருக்குல்ல, செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அன்னைக்கு பூஜையும் உண்டு. கோவிலை அழைக்க முடியாதுல்ல. அது சரி, இப்போ பாரு, 21 பேரையும் சாமி தான் கோபத்தில் கொண்டுட்டுன்னு கதை விடுவானுவோ. மெரிதான சீப்போடு பேசினார் கிருபாகரன். இதை கேட்ட முத்து எதுவும் பேசவில்லை. தடுக்கான் கோணத்தை தாண்டிய ஜீப் கீரிப்பாறை வனச்சரகத்தில் நுழைந்தது. பின்பு வலப்புறம் வைக்கப்பட்டிருந்த காளிகேசம் செல்வதற்கான வழி என்ற அறிவிப்பு பலகை காட்டிய திசையில் நகர்ந்தது. சிறிய தார் சாலை, இருமருங்கிலும் சிறிதும் பெரிதுமாய் நெருக்கமான மரங்கள் அடர்ந்த வனப்பகுதி. வனப்பேச்சியின் கருணையினால் காடு முழுவதும் பச்சை பசேலென மேடு பள்ளங்களாக விரிந்திருந்தது. காலை இளவெயில் பட்டு பச்சைக்கு நடுவே சில மஞ்சள் நிற தீற்றல்களும் பார்வைக்குள் சிக்கியது. பூத்து குலுங்கிய சுக்குநாரி புல் உட்பட அனைத்து தாவர இலைகளும் காலை குளிருக்கு வியர்த்து மேனி துடைக்காமல் இருந்தது. மயிற்பற்றுடைய பருவப் பெண்ணின் கூந்தல் என இரு பக்கமும் அடர்ந்த புதர் பூண்டுகள், விதவிதமான பெரிய மரங்கள், ஆங்காங்கே இந்ததென்று தெரியாமல் ஒலி எழுப்பும் விலங்கினங்கள், அதிகமாக வெயில் பட வாய்ப்பில்லாத தாரோடு நேராக இல்லாமல் மண்புழுவின் உடலைப் போல் வளைந்து நெளிந்து நீண்டு கொண்டிருந்தது. ஜீப்பின் வட்டுக்களை தொடர்ந்து திருப்பிக் கொண்டிருந்த முத்துவிடம் மீண்டும் பேச்சு கொடுத்தார் கிருபாகரன். என்னடே சாமியை பற்றி பேசினதும் கப்பு சிப்புன்னு ஆயிட்ட? உங்கள் சாமியை சொன்னதும் கோபம் வந்துட்டோ? முத்து எதுவுமே பேசவில்லை. சும்மா சொல்லுடே, கிருபாகரன் உசுப்பினார். காளிகேசன் அம்மன் இந்த காட்டுக்கே அம்மையா? அம்மைக்கு எல்லோரையும் காக்க மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் மந்தகாசமாக பேசினான் முத்து. காக்கிற தெய்வத்துக்கு காலடியில் தானே இவ்வளோ உயிரும் போயிருக்குடே? கிண்டலோடு பேசினார் கிருபாகரன். இல்லை சார், இவனுங்க குடிச்சிட்டு தண்ணியில் விழுந்து செத்தத்துக்கு தெய்வம் என்ன செய்யும்? குடித்தவனுகளை விடு, அந்த 21 பேரில் சும்மா ஜாலியாக குடிக்க வந்த பொம்பளைகளும் 6-7 உண்டுல்ல. அதுகளுக்கு விதி இங்கே வந்து முடியணும்னு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காரியம் இருக்கும்லா. என்ன காரண காரியமோ, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வம் மக்களை காப்பாற்ற வேண்டாமாடே? காக்கிறது மட்டுமே தெய்வத்தோட வேலை இல்லை சார். நேரம் வரும்போது அழிக்கிறதும் தெய்வந்தான். அப்போ தெய்வந்தான் அழிக்குதுன்னு சொல்லுங்க. இல்லை சார், நேரங்காலம் பொறுத்து தெய்வம் அழிக்கவும் செய்யும்னு சொல்லுங்க. கிருபாகரன் பெரிதாக சிரித்தார். முத்துவும் லேசாக சிரித்தான். பேச்சு சுவாரஸ்யம் இருவருக்குள்ளும் கனமாக தொற்றி கொண்டது. நீ ஆள் ஒரு மாதிரின்னு சிஐ சொன்னார். உண்மைதாண்டே, உன் பேச்சிலேயே தெரியுது. அப்படிலாம் இல்லை சார், எங்கள் அச்சன்தான் இதெல்லாம் சொன்னது. யார், உன் அப்பாவா? ஆமாம் சார். உங்கள் காணியின மக்கள் இப்போவும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கீங்களா? ஏதோ யோசனையோடு கேட்டார் கிருபாகரன். ஆமாம் சார், போன தலைமுறையில் எங்கள் குடும்பம் காடறங்கிட்டோம். இப்போவும் எங்கள் ஆட்கள் கொஞ்சம் பேர் உள்ளார இருக்காங்க. காட்டை விட்டு வந்தாலும் ஊர்ல நம்பிக்கை விட்டு உன்னால் வர முடியல. பாத்தியாடே, நம்பிக்கை ஏற்படுறதே நடந்த சில சம்பவங்களால் தானே சார். பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்கறத மனப்பூர்வமாக ஏற்கணும்னு சொல்கிறேன், அவ்வளவுதான். ஓ, அப்போ சாமி நம்மளை கொண்டாலும் ஏற்றுக்கிடோம்னு சொல்லுக, அப்படிதானே? கண்டிப்பாக. ஆனால் இந்த இறப்புங்கிறதும் ஒரு முடிவு இல்லையே. முடிவு இல்லைன்னா அது ஒரு தொடர் நிலைன்னு சொல்லுங்க. என்ன அளவு நிலையோ, சாவுங்கிறது முடிவு இல்லை சார். அப்போ நேற்றுக்கு செத்தவன் இன்னைக்கும் அருவிக்குள்ளே இருப்பான்னு சொல்லுகியா? அகால மரணம் அடைஞ்சவங்க உடம்பில்லாமல் சில காலம் இந்த உலகத்தில் உழவுறதா சொல்கிறாங்க. யார்? என்னோட முன்னோர்கள், சாமியார்கள்னு சொல்லு. அவங்க யாரும் சாமியாருங்க இல்லை,
இயற்கையை கடவுளை கும்பிடுற மனுஷங்க காடைறிங்க. கிருபாகரனுக்கு ஒன்றும் பேச தோன்றவில்லை. சில நிமிட அமைதிக்கு பிறகு பட்டென்று கேட்டார், இப்போ அந்த பையன் அங்கே இருப்பான்னு சொல்லுகியா இல்லைங்கிறியா? அது அவனோட கருமத்தை பொறுத்தது. புரியலையே. செத்தவன் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்தது சார். இன்னைக்கு மனுஷனாக இருக்கிறவன் தான் செய்த விதிப்பல மூலமாக உடம்ப கடந்து தெய்வமாக மாறுறான். நீ எல்லாம் ஆசிரமம் ஆரம்பிச்சன்னா எங்கேயோ போயிருவ. வெடித்து சிரித்து கொண்டே கூறினார் கிருபாகரன். முத்து சிரித்தான். கிருபாகரன் மீண்டும் இடைமதித்து, ஆனால் இப்போவும் சொல்லுங்க, நடந்த இத்தனை இறப்புக்கும் இந்த ஊர் அந்த சாமியைத்தான் குறை சொல்லும் பார்த்துக்கோ. முத்து மீண்டும் அமைதியானான். அவனுக்கு ஏதோ சொற்கள் வருவதும் பின்பு பிறழ்வதுமாக இருந்தது. சிரமப்பட்டு எச்சலை விழுங்கி கொண்டான். எல்லார் வாழ்க்கையிலையும் இது உணர்கிற ஒரு நொடி வரும் சார். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் எல்லாம் விளங்கும். அவன் கொஞ்சம் சிரமத்தோடு தத்துவம் சார்ந்து பேசியதாக கிருபாகரனுக்கு தோன்றியது. வார்த்தைகளை பிரயோகிக்கையில் அவன் முக அடுக்குகளில் தசை துடிப்புகளை காண முடிந்தது. முதல் முறையாக கிருபாகரனுக்குள் லேசாக பயம் தட்டுப்பட்டது. முத்து சலனமேதுமின்றி வண்டி ஓட்டி கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து வேண்டுமென்றே கிருபாகரன் பேச்சை மாற்றினார். இப்போ சம்பவம் இடத்துல ஊருப்பட்ட கூட்டம் இருக்குமே. ஆழமான ஒரு பெருமூச்சுக்கு பின் முத்துவும் பேச ஆரம்பித்தான். நியூஸ்காரங்க கொஞ்சம் பேரும் அமைச்சரும் சொந்தக்காரங்க சிலரும் வந்திருக்கிறதா பிசி சொன்னார். பாதுகாப்பு காரணமாக அமைச்சர் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். அது தவிர ரிசர்வ் போலீஸில் இருந்து நிறைய ஆட்களும் ராத்திரியே போயிட்டாங்களாம். அவனுங்க எல்லாம் தேடி கழிச்சு இப்போ நம்மளை வர சொல்லியிருக்கானுங்களா? இல்லை, அவனுங்களுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தும் தேடி இருக்காங்க. யாரு? பால்துறையா? ஆமாம், அவர்கிட்டையும் தேடி பார்த்து கிடைக்காம கடைசியில் உங்கள் பேரை அவர் சொல்லியிருக்காரு. ஓ, அதனால தான் ஜேடிய காலையில் லைனுக்கு வந்துட்டாரா? ஆமாம், நாமளும் கண்டுபிடிக்கலன்னா தீயணைப்பு துறைக்கே கேவலம். கண்டுபிடிக்கலாம்டே, உங்கள் மூட்டுக்காணிகிட்ட சொல்லியாச்சு இல்லை? விழுப்பத்திலே சொல்லியாச்சு சார். ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்நேரம் வந்திருப்பானுவோ? அவனுக்கு தான் சரி, காடறிஞ்சு அவனுக்கு தான் வேலையை சுழுவாக முடிக்க முடியும். முத்து மெதுவாக சிரித்தான். வண்டியின் ஜன்னலில் தொடர்ந்து நிற்கும் மதில் சுவர் போல செம்பாறைகள் மற்றும் கரும்பாறைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. இடையிடையே மரங்களின் வேர்கள் அடங்கிய புதர்கள். மூன்று நான்கு ஆட்கள் உயரத்துக்கு வனம் சாலையின் வலப்புறத்தை முழுவதுமாக சூழ்ந்திருந்தது. சாலையின் மறுபகுதி அதே பச்சையோடு பின்பக்கமாய் சாய்ந்திருந்தது. பசுமை முடியும் இடத்தில் தெளிவான கண்ணாடி என பழையாறு புதிய தண்ணீரோடு ஓடிக்கொண்டிருந்தது. யாரோ கைப்பிடித்து உருட்டியது போன்ற உருண்ட பாறைகள் ஆறு முழுவதும் வெவ்வேறு அளவுகளில் ஆங்காங்கே காண கிடைத்தன. ஏற்றங்களில் திணறிய ஜீப் வண்டி முக்குவது போல் புகை கக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. வீரப்புலி வனப்பகுதிக்குள் நுழைந்து காளிகேசம் அருவியை அடைய 40 நிமிடங்கள் ஆகியிருந்தது. அடர்வனத்தின் மையப்பகுதியில் இருந்து காளிகேசம் அம்மன் கோவில். கோவிலை சுற்றிலும் தேக்கம் பூக்களும் பன்னீர் பூக்களும் பரப்பும் மனம். வனப்பேச்சி, கருமாண்டி தேவி, அப்பாண்டி தேவதை, ஆயிரவல்லி, வனக்காளி, சோலஞ்சி அம்மன் என பல பெயர்கள் அவளுக்கு. பழமை மாறாத சிறிய கோவில். கோவில் வளாகத்தில் பூவும் பிஞ்சுமாய் காய்த்து குலுங்கும் வேப்ப மரங்கள். தொட்டு அடுத்து இறைச்சலுறும் இயந்திரமென காட்டருவி கொட்டும் சப்தம். அதனை சூழ்ந்து கரும் பசுமையுடன் கூடிய அமானுஷ்யமாய் விரிந்திருந்தது வனம். கொடும் காட்டை வகிடெடுத்து ரெண்டாக கிழிப்பது போல் பளிங்கு தண்ணீரோடு காட்டாறு ஓடிக்கொண்டிருந்தது. தண்ணிக்குள் நீரோட்டத்திற்கு எதிராக புழங்கும் மீன் கூட்டங்களை மேலிருந்தே பார்க்க முடிந்தது. தண்ணீரில் மனிதர்களின் காலை கண்டால் அவர்கள் இடும் உணவிற்காக மீன் கூட்டங்கள் கால்களை சுற்றி வளைத்தது. ஆற்றை கடந்து அருவிக்கு அருகில் ஜீப்பை நிறுத்தினார் கிருபாகரன். ஏற்கனவே பேசி வைத்தபடி முத்து இறங்கியதும் காட்டுக்குள் வேறொரு பக்கமாய் நடந்தான். சட்டுனுவாடே, கிருபாகரன் அதட்டினார். போட்டாணி குகைக்கு அடுத்த கழுங்கல இருக்கானுகளா என்று கூறிக்கொண்டே காணியின் இளைஞர்களை அழைப்பதற்காக காட்டுக்குள் இறங்கி மரங்களுக்குள் மறைந்தான் முத்து. நடந்த அசௌகரியத்தின் அடையாளமாய்
சில அரசு வாகனங்களை சாலை விளிம்பிலேயே காண முடிந்தது. கிருபாகரன் அருவியை நோக்கி முன்னேறினான். காட்டின் குளிர்ச்சி கிருபாகரனுக்கு பல கிளர்ச்சி எண்ணங்களை உண்டாக்கியது. காடு அப்படித்தான் மனிதர்களை ஆவலாய் உள்ளிழித்து இதமான உணர்ச்சிகளோடு உள்ளார்ந்து உறவாடும். மழையில் நனைந்த சருகுகள் நடக்க நடக்க சகதிகளாக மாறிக்கொண்டிருந்தன. அருவியின் இறைச்சல் பெரும் சப்தமாய் காதுக்குள் விழத் தொடங்கியது. குறிப்பிட்ட சில நபர்களை தவிர மற்ற எல்லோரும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தனர். அமைச்சரின் காரியதர்சி ஒருவர் அங்கிருந்த சில அதிகாரிகளை அதட்டி கொண்டிருந்தார். இடையிடையே போன் வரும்போது யாரிடமோ பவ்யமாக பேசிக் கொண்டிருந்தார். புதிதாக வந்த கிருபாகரனை எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள். அமைச்சரின் மகனோடு வந்த இரண்டு நண்பர்களும் தூக்கமில்லாத கண்களோடு களைப்பாய் இருந்தனர். பணம் கொடுக்கும் வனப்பு அவர்கள் மேனி எங்கும், ஆடம்பரம் கொடுக்கும் ஏளனம் அவர்களின் பேச்செங்கும். நடந்த நிகழ்வுகளால் கொஞ்சம் பயந்திருப்பது மாதிரியும் தெரிந்தது. போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிந்த காரணத்தினால் அங்கிருந்து கிளம்பி கொண்டிருந்தனர். போலீஸ் எஸ்ஐ சண்முகம் எப்படியும் பெரிய தொகையை அளித்திருப்பார் என கிருபாகரனுக்கு தோன்றியது. கேஸ் மூலமா பணம் பார்க்கறது அவனுகோ, பணத்தை எடுக்கிறதுக்கு மட்டும் நம்மளை கூப்பிடுகானுங்கோ. கிருபாகரனின் மனத்துக்குள் விதண்டாவாத சிந்தனை ஓடியது. ஏற்கனவே தேடி கிடைத்த போலீஸ் நபர்களோடு கிருபாகரன் மேலும் சில விஷயங்களை விவாதித்தார். எம்பியும் ஒருமுறை நேரடியாக கிருபாகரனுடன் ஃபோனில் பேசினார். இரு பணக்கார வீட்டு இளைஞர்களும் சண்முகத்திடம் விடைபெற்று கொண்டு காரில் கிளம்பினர். காலை வெயில் சுள்ளென்று அடிக்கத் தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல அங்கிருந்த அனைவரிடமும் நடந்த விஷயத்தின் வீரியத்தை கிருபாகரன் தெளிவாக விளக்கினார். நாம எல்லோரும் நினைக்கிற மாதிரியே இந்த காளிகேச அருவி பள்ளத்தில் விழுந்து மேலெழும்பி ஆறாக ஓடுவது இல்லை. தண்ணி விழுறதே ஆத்தோட ஊத்து உற்பத்தி ஆகிற 300 அடி ஆழத்து ஆழமுள்ள கிணத்துல தான். விஷயம் தெரியாதவங்க உள்ளே சாடும்போது இழுப்பில் கீழே போய் இழுக்கில் மாட்டிக்கிடுவாங்க. நல்ல நீஞ்சல் தெரிஞ்சவங்களாலும் சாதாரணமாக மேலே வர முடியாது. பாறை இழுக்கில் மாட்டிக்கிட்டே சாக வேண்டியதுதான். ஆழத்தில் மாட்டின பாடியை எடுக்கிறதும் கஷ்டமான காரியம். இறந்த உடல் நாள் பட சிதைந்து தண்ணியோட துணுக்குகளாக கலக்குமே தவிர மேலே வராது. அப்படியும் எடுக்கணும்னா இந்த காட்டில் பூர்வக்குடியாக இருக்கிற மக்களால் தான் அதை பண்ண முடியும் என்று கிருபாகரன் சொல்லி முடிக்கும் நேரத்தில் காட்டுக்குள் இருந்து முத்துவும் அந்த இரண்டு காணியின் இளைஞர்களும் வெளிப்பட்டு கொண்டிருந்தனர். அவ்விடம் விட்டு எல்லோரையும் நகர சொல்லிவிட்டு வந்தவர்களிடம் கிருபாகரன் பேச ஆரம்பித்தார். சின்ன வயசு பையன், உள்ளே போயே 10-12 மணி ஆச்சு. பாடி தண்ணியில் ஊறி உப்பி இருக்கும். சட்டுன்னு வேலையை முடிக்கணும். நோக்காம் சாரே, தேவி அம்மையை தொழுதுட்டு கசத்தில் இறங்காம் என்று கூறி உடைகளை களைய ஆரம்பித்து கையோடு தேக்கிலியில் கொண்டு வந்திருந்த மரவள்ளிக்கிழங்கு புதியலை எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் கோவில் நோக்கி நகர ஆரம்பித்தனர். கிருபாகரன் முத்துவை நோக்கி, என்னடே இதெல்லாம், செத்த பிரேதத்தை எடுக்கிறதுக்குமா சாமிகிட்ட அனுமதி கேட்கணும்? எரிச்சல் பட்டு கொண்டார். இது வழக்கம்தான் சார், அவனுங்க வசவாக்கில் விட்டுருங்க. கொண்டு வந்த கிழங்க சாமிக்கு படைச்சிட்டு இப்போ வந்துடுவானுங்கோ. முத்து எப்படியோ சமாளித்தான். வந்தவர்கள் விலகிச் செல்வதை கவனித்த அமைச்சரின் காரியதர்சி வேகமாய் ஓடி வந்து என்னவென்று கேட்டார். ஏதோ பூஜை செய்யணுமா என்று முத்து சொல்ல கேட்ட அவர் முகமும் அஷ்டகோணலாய் மாறியது. வேறு வழி இல்லாமல் எல்லோரும் காத்திருக்க தொடங்கினர். 10-15 நிமிடங்களில் பூஜை முடித்து இருவரும் திரும்பி வந்தனர். இருவரின் உடம்பிலும் திருநீற்று தீட்டல்கள் தென்பட்டன. கையிலிருந்து அவித்த மரவள்ளிக்கிழங்கை ஒரு குவியல் எடுத்து வான் நோக்கி நீட்டி சில நிமிட பிரார்த்தனைக்கு பின் நீருக்குள் எரிந்தனர். எல்லோரும் அவர்கள் செய்வதையே பார்த்து கொண்டிருந்தனர். ஆற்றில் விழுந்த உணவுக்கு மீன்களிடமிருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. ஒரு சிறு மீன் கூட உணவை கொத்தவில்லை. எல்லோருக்கும் ஆச்சரியம் மேலோங்கியது. இளைஞர்கள் இருவரிடமும் சில தயக்கம் தோன்றியது. அம்மைக்கு அனுமதி கிட்டலையாக்கும், இன்னும் கொஞ்சம் தாமசிச்சு பார்ப்போம் சாரே. ஒருமித்த கூறலாய் இருவரும் கூறலாயினர். கூடியிருந்தவங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கிருபாகரனுக்கு லேசான எரிச்சல் வந்தது. தம்பி, நிலைமை தெரியாமல் பேசாதீங்க. இப்போவே ரொம்ப நேரம் ஆகிட்டு, உங்கள் மூட்டு காண்டிகிட்ட வேணும்னா நான் பேசுகிறேன். அம்மையிட அனுமதி இல்லாது எங்களுக்கு பற்றில்லை சாரே. அவர்கள் சொல்லில் உறுதி தெரிந்தது. தம்பி,
அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சொன்ன வேலையை பாருங்க சார். செமிக்கணும், வேற ஏதோ பிசகு உண்டு. அது கொண்டான இப்போ அனுமதி கிட்டியில்லா. இருவரும் வெகுவாக மறுதளித்தனர். கிருபாகரனுக்கு எரிச்சலாய் வந்தது. அதிகார கோப முகத்தை அவர்களிடம் காட்ட தொடங்கினார். அவர்கள் லேசாக பயந்தனர். முத்துவும் இடைப்பட்டு சமாதானத்திற்கு முயன்றான். சில நிமிட வாக்குவாதத்திற்கு பிறகு கசத்திற்குள் இறங்க அரைகுறையாய் இருவரும் சம்மதித்தனர். நீண்ட கயிறை தோளில் மாட்டிக்கொண்டு நீருக்குள் இறங்கினர். நீண்ட குழாய் போன்ற பெரிய மூங்கில் கழியின் கீழ்ப்புறத்தில் செருகப்பட்டிருந்த சிறிய மூங்கில் கம்பொன்றை காற்றுக்காக வாயில் பற்றியபடி இளைஞர்கள் இருவரும் தண்ணீருக்குள் மூழ்கினர். வெறும் மூங்கில் முனை மட்டும் தண்ணிக்கு மேல் தெரிந்தது. சுற்றி இருந்த அனைவரிடமும் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டது. வெளியே தெரிந்த மூங்கிலை சுற்றி நீர்க்குமிழிகள் கொப்பளித்துக் கொண்டிருந்தன. 6-7 நிமிடங்களுக்கு பிறகு தண்ணிக்குள் இருந்து இருவரும் வெறும் கையோடு வெளிப்பட்டனர். அதை பார்த்து சுற்றியிருந்தவர்கள் படபடப்பாக இருவரையும் தனியாக அழைத்து முத்துவும் கிருபாகரனும் பேச ஆரம்பித்தனர். சாரே, நீங்களு பரஞ்சில்லா, காரியம் பிசகானன்னு. என்னாச்சு விஷயத்தை சொல்லுங்க. கசத்தின் அடியில் 2 பிரேதங்கள் உண்டு சாரே. கசையடி வாங்கிய ஆட்டுக்குட்டியென நடுங்கினார் கிருபாகரன். அதில் ஒன்று பெண்குட்டியான்னு என அடுத்த பேர் அதிர்ச்சியையும் இளைஞர்கள் வீசினர். கேட்ட வார்த்தைகளின் வீரியத்தில் கிருபாகரனும் முத்துவும் சகலமும் அதிர்ந்தனர். கிருபாகரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த அமைச்சரின் காரியதரிசியும் எஸ்ஐ சண்முகமும் மிக வேகமாக அருகில் வந்தனர். உள்ளே 2 பிணங்கள் இருப்பது அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று மன்றாடினர். கிருபாகரனுக்கு கோபம் தலை கேறியது. முத்து பேயறிந்தது போல் பேசாமல் இருந்தான். தூரத்திலிருந்து சில பேர்கள் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று கூறிக்கொண்டே இருந்தனர். நிலைமை விபரீதமாய் தொடர சரியாக அவர்கள் தலைக்கு மேலே காட்டு பருந்தொன்று சிறகசைக்காமல் பறந்து கொண்டிருந்தது. அமைச்சரின் மகன் ஒரு பெண்ணோடும் 2 நண்பர்களோடும் காட்டுக்குள் வந்ததாகவும் அருவியில் குளிக்கையில் இந்த விபத்து ஏற்பட்டு விட்டதாகவும் அவர்கள் நடந்தவைகளை விவரித்தனர். கூட இருந்த 2 நண்பர்களும் இவ்விஷயத்தை ஏற்கனவே கூறிவிட்டதாகவும் கூறினர். ஒரு பெண்ணோடு தன் மகன் இறந்த செய்தி வர அமைச்சருக்கு விருப்பமில்லை என்றனர். அந்த பெண் இங்கு வந்தது வேறு யாருக்கும் தெரியாதென உறுதி கூறினர். எல்லா விஷயங்களும் கிருபாகரனுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிந்தது. அருவியின் ஆழத்திலிருந்து ஆணின் பிணத்தை மட்டும் எடுத்தால் போதுமென மீண்டும் மீண்டும் கெஞ்சினர். இதற்காக எந்த உதவியும் செய்ய தயாராக இருப்பதாக அமைச்சரின் காரியதரிசி பெரிதாக வாக்களித்தார். அருவி தண்ணீரையே உற்று நோக்கி கொண்டிருந்தார் கிருபாகரன். கோபமும் குழப்பமும் அவருக்குள் நிறைந்திருந்தது. அருவியையும் கோவிலையும் அடுத்தடுத்து பார்த்து கொண்டிருந்தார். என்னாலும் காலையில் தான் கண் விழிக்கும் செல்ல மகளின் அழகு முகம் திடீரென அவர் நினைவுக்கு வந்தது. கோபம் மீண்டு தலைக்கேற, இந்த அநியாயத்தை என்னால் பண்ண முடியாது என்று சப்தமிட்டார். நடந்தது விபத்து என்ற நிலையில் அந்த பெண்ணின் வீட்டுக்கு தெரியப்படுத்தி அப்பெண்ணின் உடலையாவது அப்பெற்றோர்களுக்கு கொடுக்கலாமே என்றார். என்ன காரணத்தினாலோ என்னவோ இருவரும் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதேதோ காரணம் கூறினர். அவர்களிடம் பேச பேச கிருபாகரின் மனதில் ஏராளமான சந்தேகங்கள் உருவாகின. பெண்ணின் உடல் வெளியே வரக்கூடாது என்பதில் அவர்கள் மிக மிக உறுதியாக இருந்தனர். அவர்கள் ஏதோ ஒன்றை தன்னிடம் மறைப்பது கிருபாகரனுக்கு தெளிவாக புரிந்தது. தூரத்திலிருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த முத்து கைகளை பின்னி காட்டாற்றையே நோக்கி கொண்டிருந்தான். நேரம் செல்ல செல்ல பல இடங்களிலிருந்து அதிகார துணியில் மிரட்டல்கள் வரத் தொடங்கின. அரை மணி நேர இடைவெளியில் 7-8 அதிகார அழைப்புகளை தொலைபேசியில் கடந்திருந்தார் கிருபாகரன். நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம் என முத்துவுக்கும் கனமான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. நேரம் மதியம் 3:00 கடந்து கொண்டிருந்தது. வானம் மழை வரும் அறிகுறியோடு கருக்கத் தொடங்கியது. கூடவே வானில் அந்த காட்டுப்பருந்தும் தொடர்ந்து வட்டமிட்டு கொண்டிருந்தது. மனதை கல்லாக்கி கொண்டு செயலில் இறங்கத் தொடங்கினார் கிருபாகரன். அடுத்த 1 மணி நேரத்தில் உப்பி பருத்திருந்த அமைச்சரின் மகன் சடலமாக வெளியே வர வெளியே காத்திருந்த கூட்டங்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டது. பத்திரிகை நபர்கள் மும்முரமாய் இயங்கிக் கொண்டிருந்தனர். எஸ்ஏ சண்முகம் எல்லோரையும் மட்டுப்படுத்தினார்.
சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து உடலோடு நகர கூட்டம் அங்கிருந்து நகரத் தொடங்கியது. அரசியல் கலைவரங்கள் முடிந்து மாலை 5:30 அருவிக்கரையில் கிருபாகரன், முத்து, அந்த 2 இளைஞர்களைத் தவிர வேறெந்த மனித தலைகளும் இல்லை. கிருபாகரனின் மனதிற்குள் என்னவோ ஓடிக்கொண்டிருந்தது. அமைதியாகவே இருந்தார். பொங்கிப்பாயும் அருவியையும் கால்நடைக்கும் ஆற்று தண்ணீரையும் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தார். இதய துடிப்பு காதில் கேட்கும் அளவிற்கு ஒரு பதட்டம் இருந்து கொண்டிருந்தது. நால்வரும் மிக களைப்பாயிருந்தனர். சுற்றிலும் மெலிதாய் இருள் கவ்வ ஆரம்பித்தது. களைப்பு மிகுதியில் கோவிலுக்கருகில் சென்று சிறிது நேரம் உட்கார்ந்தனர். இருட்டின் கருப்பு காடு முழுவதும் பரவத் தொடங்கியது. கொடும் பசி நால்வரின் வயிற்றுக்குள்ளும் உருளையாய் உருண்டு கொண்டிருந்தது. ஏதோ ஒரு ஹோட்டலில் இருந்து வந்திருந்த சாப்பாடு பாலித்தீன் கவரில் ஆற்றோரமாய் வைக்கப்பட்டிருந்தது. முத்து அதனை எடுத்து எல்லோருக்கும் கொடுக்க நால்வரும் சாப்பிடத் தொடங்கினர். கொடும் காட்டின் பெரும் மௌனம் அவர்களை சுற்றி அமர்ந்திருந்தது. அருவியின் இறைச்சல் மிக தெளிவாக கேட்பது போல் ஒரு தோணல். அந்த இறைச்சல் எதிரே இருக்கும் தேவி அம்மையின் ஆவேச கர்ஜனையாக கிருபாகரனுக்கு தோன்றியது. உருட்டிய சோற்றை அலைந்து ஏதோ ஒன்றை சிந்திக்கொண்டே இருந்தார் கிருபாகரன். ஒரு பருக்கை கூட அவரால் சாப்பிட முடியவில்லை. விரக்தியில் சோற்றை இழுத்து எதேச்சையாய் ஆற்றுக்குள் வீசினார் கிருபாகரன். கூட்டம் கூட்டமாய் வேக வேகமாய் மீன்கள் அதனை கொத்த ஆரம்பித்தன. ஏதோ ஒரு கணிப்பு கிருபாகரனுக்குள் பொறி போல் வேகமாய் திரும்பி கோவில் கருவறையில் வீற்றிருந்த தேவியை நோக்கினார். ஒரு நொடிக்குள் வீசிய சிறு அழுத்த காற்றில் வேப்பம் பூக்கள் சில உதிர்ந்து தண்ணீரில் கலந்தன. தேவியை நோக்கிய பார்வை நிலையிலேயே முத்துவும் இருந்தான். இளைஞர்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்திருந்தனர். மனித சப்தங்கள் இல்லாத மலையோசைகள் நிரம்பியிருந்தது. யாரும் எதிர்பார்க்காத நொடியில் வீல் என்று ஒரு சப்தம், தெய்வத்தின் கெவிழி போல் அந்த பருந்தின் அலறல். எல்லோரும் குரல் வந்த திசையில் திரும்பி பார்க்க உயரத்தில் பறந்திருந்த பருந்து கோவிலுக்கு எதிரே இருந்த புங்கை மரத்தில் அடைந்திருந்தது. நேரமோ இருட்டி கொண்டிருந்தது. யோசித்து ஏதோ ஒரு முடிவோடு முத்துவிடம் சில விஷயங்களை கூறலானார் கிருபாகரன். அடுத்த அரை மணி நேரத்தில் இளைஞர்கள் இருவரும் அந்த பெண்ணின் சடலத்தை வெளியே எடுத்திருந்தனர். எடுத்த சடலத்தை வாழை இலையில் பொதிந்து சில கிலோமீட்டர்கள் அடர்ந்த காட்டுக்குள் சென்று ஜீப்பின் பின்புறத்தில் இருந்த பெட்ரோலை ஊற்றி தீயிட்டு எரிக்கத் தொடங்கினர். ஈரம் சொட்டிய உடல் நெருப்பை சுவைத்து கருக்கத் தொடங்கியது. தீயின் நாவுகள் மஞ்சளும் சிவப்புமாய் மேலெழும்பின. ஆனால் காற்றில் மட்டும் தேக்கம் பூக்களின் வாசம், சில நேரம் வேப்பம் பூக்களின் வாசமும், யாருக்கும் எதுவும் விளங்கவில்லை. பிழமெறியும் நாற்றம் அவர்கள் நாசிக்கு உரைக்கவே இல்லை. நால்வரும் உணர்ச்சி ததும்பி நின்றிருந்தனர். எரியும் சுவாலையை நோக்க நோக்க ஒரு நிறைவு வந்தது. அந்த 2 இளைஞர்கள் மட்டும் எரியும் சிதையை கைகூப்பி வணங்கத் தொடங்கினர். திடீரென இதோ இந்த காட்டுக்குள் எரிந்து கொண்டிருப்பவளை இப்பெண்ணின் பெற்றோர்கள் தேட ஆரம்பித்து இருப்பார்கள் என்றும் கிருபாகரனுக்கு தோன்றியது. அதன் தொடர்ச்சியாய் இறக்கி வைக்க முடியாத ஒரு பெரும் பாரம் அவர் மனதிற்குள் குடிகொண்டது. அம்மாதிரியான விரக்தியிலேயே முத்துவும் இருப்பதாக தோன்றியது. அதற்கு மேல் இருவராலும் அங்கு நிற்க முடியவில்லை. இளைஞர்கள் இருவருக்கும் தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு ஜீப்பிலேறி இருவரும் காட்டை விட்டு தங்கள் வீட்டை நோக்கி பயணமாயினர். சரியாக கோவிலை தாண்டும் நேரத்தில் பருந்திடமிருந்து மீண்டும் ஒரு கெவிழி. ஜீப் மிக நிதானமாக நகர்ந்து கொண்டிருக்க தடிக்காரன் கோணம் தாண்டுவது வரை இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. காட்டுக்குள் மஞ்சள் ஒளியை பீச்சியபடி வாகனம் நகர்ந்து கொண்டே இருந்தது. உள்ளே இருந்தவர்களின் எண்ண ஓட்டங்களில் ஒரு துளி அசைவில்லை. தெய்வம் உண்மையிலேயே இருக்காடே, தொண்டையை செருமிக்கொண்டே திடீரென கேட்டார் கிருபாகரன். இல்லையா பின்ன என்று ஜீப்பின் பின்புற கண்ணாடியை கவனிக்கச் சொன்னான் முத்து. அவன் கண்கள் கலங்கியிருந்தது. காட்டுக்குள் அவர்கள் உருவாக்கிய தீயின் சுவாலியிலிருந்து மேலெழும்பிய புகை ஆவேசமாய் வானில் கலந்து கொண்டிருந்தது. காற்றில் கரைந்த புகையில் அப்பெண்ணின் உருவத்தை கிருபாகரனால் உணர முடிந்தது. அதற்கு மேல் அவர் பின்புறம் பார்க்கவில்லை. தலையை திரும்பி கொண்டார். கண்மூடி ஜீப் இருக்கையில் மெதுவாக சாய்ந்து கொண்டார். இருந்தும் இறந்தவர்கள்தான் தெய்வமாக மாறுவார்களா
என்ற சந்தேகம் மட்டும் அவருக்குள் அழுத்தமாய் நிலை கொண்டது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.